வணக்கம். கோதுமை ரவையில் எப்படி இட்லி செய்யலான்னு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல ஒரு வாணலியில் கடுகு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் நீங்கள் அதில் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பை ஆட் பண்ண பிறகு கோதுமை ரவை நான் ஒரு அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு அழாக்கு கோதுமை ரவையும் இதில் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்து எடுத்துருங்க. நீங்கள் வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா பருத்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த நீங்கள் ரோஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும்போதே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணும்போது நிறம் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ரௌனாக இருக்குது இல்லையா. இன்னும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பிகினர்ஸ் வந்து இதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது. ஸோ பிகினர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணி ஊற வச்சு நம்ம இந்த இட்லி செய்ய போகிறோம். இது வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லிங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கோதுமை ரவை இருந்தால் போதும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சூடு ஆறின பிறகு அப்புறம் தயிர் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு இட்லியாக போட்டு எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சிங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ரவையை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் நான் ஒன்று அழாக்கு அளந்து சரியாக வச்சுருக்கேன். ஒன்று அழாக்கு தயிரையும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் உள்ளதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் லேசாக தண்ணி சேர்த்து அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி சரியாக இருந்துச்சுன்னா வேண்டாம். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி, மாவோட கன்சிஸ்டன்சி இட்லி ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக வந்திருக்கும். இதுதான் வந்து அதோட சரியான பதம். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லா இட்லி வரும். நீங்கள் இது வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப டயபெட்டிக்ஸ் இருந்தவங்க கூட சாப்பிட்லாம். வாங்க இப்போ இட்லி தட்டில் மாவு எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வச்சாச்சு, மூடியும் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.